கந்தபுராணம். சென்ற வார கடைசி பாட்டு. சிவபெருமான் சற்றே சினந்தார், நாம் கூறியும் மறுக்கலாமோ, அவன் வந்துவிடும், விடுவி. முருகன் தந்தைக்கு பணிந்தார், சிவம் வந்ததால் சிறைப்பட்ட அயன் சிறை நீங்கினான். இனி இந்த வாரம். சிறை நீங்கிய அயனை சிவம் நலம் விசாரித்தார். மறையாய் நின்ற முருகன் அடியனுக்கு அருள் செய்தது. சிறைச்சாலை அல்லை தவச்சாலை, அகந்தை தீவினை அழிந்தது. சிவன் குமரனை அழைத்தார், பிரணவத்தின் பொருளை கூறு. அவர் கந்தனை கேட்டார், நான் குருவாயிருக்கிறேன், அவனையே ஆண்டாலும் தாங்கள் தற்போது என் சீடன், அந்த பாவனையில் இருந்தால் பொருளை கூறுகிறேன் என்றார். அந்தமும் ஆதியும் இல்லாத சிவன் எழுந்து கைகுவித்து சொந்த மகன் முன் சிரம் தாழ்த்தி நின்றார். குருவுக்கு குருவாக விளங்கி தந்தைக்கு உபதேசம் செய்தார். அற்புதமாக பொருள் கேட்ட தந்தை ஆனந்தக் கடலில் மூழ்கினார். திருமால், இந்திரன், பிரம்மன் விடைதந்து சென்றார். திருமாலின் கண் மணியிலிருந்து, ஆனந்தக் கண்ணீரிலிருந்து இரு நங்கையர் தோன்றினர். அமிர்தவல்லி சுந்தரவல்லியான அவர் முருகனை மணக்க எண்ணினர். அவர்தாள் பணிந்தனர். எது விரும்பி தவமையற்றினீர் என்று கந்தன் கேட்க, மதுமலர் சூடிய மங்கையில் தங்கையை திருமணம் செய்யவே தவமேற்றினோம், புதுப்பெண் நாணத்துடன் கூறினர். அமிர்தவல்லி துறைமகளாக, சுந்தரவல்லியே குரமகளாக, அமிர்தவல்லி தேவர் தலைவனிடம், இந்திரனே நீயே தந்தை, என்னை மகளாய் ஏற்றுக்கொள், அந்த தேவனின் யானை வளர்த்ததால் தெய்வானை ஆனாள். சுந்தரவல்லி வள்ளிமலை சென்றால் முருகனை நினைத்து தவமிருந்தாள். அமுதவல்லி அமுதக்கொடி, இந்த வள்ளி அழகு கொடி, சுந்தர வடிவான முருகனை அழகுகள் சேர தவமிருந்தன. முருகன் கந்தவெற்ப இழைந்தார். பிறகுதன் வீரர்களுடன் திருக்கையிலாயும் சென்றார். தந்தை தாயை வணங்கி ஒரு சேர இருந்த பெற்றோருடன் கவினுரை எழுந்து அருளினார். சூரன் கொடுமை தாங்காத தேவர்கள் அங்கு வந்தனர். அரணே, எங்களை படுத்தும் சூரன் துயர் தீருங்கள், சிரமம் தீர வழிகாட்டுங்கள், இந்திரன் பரிவுடன் வேண்டினான். எரிகின்ற நெருப்பினில் துயிலலாம், கொடிய நஞ்சினை உண்ணலாம், உருவகையை துயர தாங்க முடியாது, இக்கீழ்மை போதும் போதும், முருகனால் துன்பத்தை தீருங்கள், எங்களை காத்து அருளுங்கள். தேவர் துயரை தீர்க்க தக்க தருணம் என்று நினைத்தார் மூவர் முதல்வன். கந்தனை நோக்கி, குமரா, சூரனை கொன்று தேவரை காப்பாய் என்றார். கடமையை நிறைவேற்ற புறப்பட்டார். உருத்திரர்களை படைக்கலங்களாக்கினார். ஆயுதங்களின் நாயகமான வேலை, ஒரு சேர திரண்ட ஒளியுடைய ஐம்பூதங்களை அழிக்கக்கூடிய, வரங்களையும் உயிரையும் அழிக்கக்கூடிய வேலை குமரனும் கொடுத்தார். பரமசிவனும் தாய் பார்வதியும் முருகனை அன்புடன் அழைத்து அருமை திருத்தொடையில் அமர்த்தி அணைத்து உச்சி மூந்தனர். முருகனிடம், அசுரனை கொன்று தேவர்களை காத்துவா என்றனர். அசுர வேகத்தேரை அமரன் படைத்து தந்தார். பசுவாயிருந்த முருகன் பாயும் புலியாய் மாறி அசுரர்களையே அறவே அழித்து தேவரை காக்க புறப்பட்டார். சேனையுடன் சென்றபொழுது கிரவுஞ்சமலை வழியில் வந்தது. வீணை மீட்டும் நாரதர், எம்பெருமானே, இது மாயமலை, வீணாக மானுடரை அலைக்கழித்து அவர்களை கொல்வது வழக்கம், இதிலேதான் சூரனின் தம்பி தாரகாசூரன் அரசு புரிகின்றான், விதியே மாற்றும் விஷ்ணுவை போரிலே வென்று சக்ராயுதத்தை சதியிலே உருவாகும் போரில் பதக்கமாய் பெருமையுடன் அணிந்தவன். தாரகனை முடிக்க எண்ணினார். வீரமாக முன்வந்தார். வீரர்களை செல்லப் பணித்தார். படையுடன் முருகனும் சென்றார். சூரர்களைக் கண்டு பயந்து அசுரர்கள் தாரகனிடம் சென்றனர். அரசே, சிவகுமாரன் அரசுரர்களை கொள்வார் என அசுரறி அரசல் புரசலாய் பகன்றது, நாங்கள் சட்டை செய்யவில்லை, அரசனுக்கெல்லாம் அரசன் அனுப்பிய படை வந்துள்ளது, அப்படையின் இம்மாலய தூசி நம் நகரை அழிக்கின்றது, இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தாரகனை கேட்டனர். செப்பரும் தீ எனக் கொதித்தார், தேரை கொண்டு வாருங்கள்.